ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டின் ஃபார் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு செம்மையாக ஒரு டெக்ஸ்ட்னு பார்க்க போகிறோம். என்ன டெக்ஸ்ட்னா, உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து உங்களோட பிடிச்சவங்க ஃபோட்டோஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் இல்லை ஆக்டர் ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். ஸோ எப்படி இந்த வீடியோ சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அதோட ஃப்ரெண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒன் ஆர் டூ பர்மிஷன் இருக்கும். ஸோ அந்த பர்மிஷன் நீங்கள் அலோ கொடுத்துருங்க. கலர்ஸ் இருக்கு, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் பேஜில் கஸ்டம் பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களோட கேலரி பேஜுக்குள்ளே போகும். அதில் உங்களோட ஃபோட்டோஸ் அல்லது உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ராப் பண்ணக்கப்புறம் செலக்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சிம்பிள் ஸ்டெப் தான். இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாரை வந்து செக் பண்ணி பாருங்கள், அந்த ஃபோட்டோ செட் ஆகிருக்கும். சரிங்களா, இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.